السلام عليكم ورحمة الله وبركاته. உலகெங்கும் இருந்து இந்நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இசை முரசு பண்பலை வானொலி நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய குவைத்தம் இஸ்லாமிய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குவைத் நாட்டில் கடந்த 16 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குவைத்தம் இஸ்லாமிய சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து உண்டான சிறிய அறிமுகத்தினை அதன் பொதுச் செயலாளராகிய பரங்கிப்பேட்டை மௌலவி ஹலீல் அகமது பாக்கவி என்று அழைக்கப்படக்கூடிய நான் இப்போது உங்களுக்கு முன்னால் தர இருக்கின்றேன். அதை தொடர்ந்து அச்சங்கத்தின் பல்வேறு துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் அச்சங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து உண்டான தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்கள் முன்னால் வைப்பதற்கு தயாராக இருக்கின்றனர். குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கம் என்பது கடந்த 16 வருடங்களுக்கு முன்னால் குவைத் நாட்டில் ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் ஆலிம் பெருமக்களாலும் சமுதாய சிந்தனைவாதிகளாலும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்து குவைத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நற்பணி இயக்கம். இந்த இயக்கம் குவைத்தில் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் இந்த செயல்பாடுகளை பார்த்து கொண்டு வருகின்றார்கள், கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள், பயனடைகின்றார்கள். இச்சங்கத்தில் இணைந்து செயல்படக்கூடிய அத்துணை மக்களுக்கும் தங்களுடைய பொன்னான துவாக்களை அவர்கள் சமர்ப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள். குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கம் என்பது சுருக்கமாக கேட்டிக் என்று அழைக்கப்படுகின்றது. கடந்த 2006 பிப்ரவரி மாதம் 3 ஹிஜ்ரி 1427 முஹர்ரம் பிறை 5 குவைத் மன்சூரியாவில் இருக்கக்கூடிய ரிஃபாயி தீவானியாவில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சங்கத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், குவைத் வாழ் மக்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மத இன தேச மொழி பாகுபாடின்றி சேவை செய்வது மட்டும்தான் நோக்கம். இச்சங்கத்தில் உச்சமட்ட குழு நிர்வாகிகளாக 5 செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் தலைவராக பெரம்பலூர் மாவட்டம் விசுவக்குடியைச் சேர்ந்த மௌலவி அல்ஹாஜ் எம்மது முகமது மீராஷா ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களும், பொதுச் செயலாளராக அடியனாகிய நானும், இணை பொதுச் செயலாளராக சென்னையைச் சேர்ந்த அல்ஹாஜ் AKS அப்துல் நாசர் அவர்களும், பொருளாளராக திருபுவனத்தைச் சேர்ந்த அல்ஹாஜ் எம் ஜாஹிர் ஹுசைன் அவர்களும், இணை பொருளாளராக புத்தானத்தம் அல்ஹாஜ் ஹஜ் முகமது நாசர் அவர்களும் உச்சமட்ட குழு நிர்வாகிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உயர்மட்ட குழு நிர்வாகிகளாக ஏறக்குறைய 40 சகோதரர்களும், துணை நிர்வாகிகளாக அதாவது குழு சார்ந்த செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் என்று துணை நிர்வாகிகளாக ஒரு 40 சகோதரர்களும், ஆலோசனை குழுவில் 15 சகோதரர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக 60 சகோதரர்களும், பொதுக்குழு உறுப்பினர்களாக இச்சங்கத்தில் உறுப்பினராக இணைந்திருக்கக்கூடிய 400 மேற்பட்ட சகோதரர்களும், இதுவல்லாமல் புனிதமான ரமலான் மாதத்திலும் மற்ற காலங்களிலும் களப்பணிகள் செய்வதற்குண்டான அந்த சகோதரர்களாக 200 நபர்களும் இணைந்து இச்சங்கத்தை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், இச்சங்கம் குவைத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட உலகம் முழுக்க இச்சங்கத்துடைய செயல்பாடுகள் விரிவடைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சங்கம் அரசு அரசு தாரா சாரா பல்வேறு நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
குவைத் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசின் தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் பதிவு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு அரசின் மதுரையில் இயங்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்திலும் இந்த நம்முடைய அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்திய அரசின் வெளிநாடு விவகாரங்கள் துறை அமைச்சகத்திலும் நம்முடைய சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குவைத் அரசு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குவைத் அவுகாஃப் இஸ்லாமிய விவகாரங்கள் துறை அமைச்சகம், பள்ளிவாசல்கள் துறை நிர்வாகம், மஸ்ஜிதுல் கபீர் நிர்வாகம், வெளிநாட்டுத்துறை நிர்வாகம் ஆகியவற்றிலும் நம்முடைய சங்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையினுடைய அங்கீகாரம் பெற்றது நம்முடைய சங்கம். புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமிய கல்வி வாரியத்தினுடைய அங்கீகாரம் பெற்றது நம்முடைய சங்கம். சென்னையில் இருக்கக்கூடிய மக்தப் தாலீம் கமிட்டி மஜ்லிஸ் தாலீமுல் குரானுடைய அங்கீகாரம் பெற்றது நம்முடைய சங்கம். இது மட்டுமின்றி சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைட் என்று அழைக்கப்படக்கூடிய ஹெவன்டி கல்ச்சர் வேர்ல்டு பீஸ் என்ற அமைப்பிலும் நம்முடைய சங்கம் பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையிலே நம்முடைய சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இச்சங்கத்தில் ஒரு அரசு துறை எப்படி இயங்க வேண்டுமோ அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையில் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதற்கொண்டு உச்சமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வரை அவர்களுக்குண்டான தனித்திறமைகளை வைத்து அவர்கள் படித்த படிப்பிற்கேற்ப அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கேற்ப அவர்களுடைய எண்ணங்களுக்கேற்ப இச்சங்கம் பல்வேறு துறைகளை உருவாக்கி பல்வேறு குழுக்களை உருவாக்கி பல்வேறு கிளைகளை உருவாக்கி அவர்களையும் இச்சங்கத்தினுடைய ஆணி வேர்களாக நியமித்து நிறைய செயல்பாடுகளை நம்முடைய சங்கம் செயல்படுத்தி வருகின்றது. அச்சங்கத்துடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இப்போது உரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றார். அதற்கு முன்னால் அச்சங்கத்தின் என்னென்ன குழுக்கள் இருக்கிறது என்பதை மட்டும் ஒரு பார்வையாக பார்த்து விடலாம் என்பது நம்முடைய விருப்பம். உச்சமட்ட குழு, உயர்மட்ட குழு, செயற்குழு, ஆலோசனை குழு, களப்பணியாளர் குழு, ஜமாத் உலமா குழு, மார்க் அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜமாத் உலமா குழு, தர்பியா, திகிர், துவா, தஸ்கியா, சலவாத், மௌலித் மஜ்லிஸ் குழு, ஃபத்வா குழு, மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குண்டான குழு, தாவா அழைப்பு பணிகள் குழு, உம்ரா குழு, கல்வி குழு, மருத்துவ குழு, மனிதவள மேம்பாட்டு குழு, சட்டக்குழு, மக்கள் தொடர்பு குழு, ஊடக குழு, ஒளி ஒளிபரப்பு குழு, தகவல் தொடர்பு குழு, இதழியல் குழு, விநியோக குழு, பொருளாதார குழு, தணிக்கையாளர் குழு, இளைஞர் குழு, விளையாட்டு குழு, சமூக சேவை குழு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழு, ஜமாத் ஒருங்கிணைப்பு குழு, சுற்றுலா குழு, இலக்கிய குழு, நூலக குழு, பள்ளிவாசல் பராமரிப்பு குழு, ஹவல்லி என்று பல்வேறு குழுக்களை நாம் உள்ளடக்கி கிளைகளாக பல்வேறு இடங்களில் நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம் ஆரம்பித்து அதற்கென்று பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குவைத் நாட்டை பொறுத்தவரையில் ஹவல்லி ஷாப் கிளை, ஜாபிரியா கிளை, சால்மியா கிளை, ஃபஹாஹில் கிளை, மங்காஃப் கிளை, அபு ஹலிஃபா கிளை, ஃபர்வானியா கிளை, அப்பாசியா ஹசாவி ஜலீப் கிளை, ஹைத்தான் கிளை, ஜஹரா கிளை, மிர்கா குவைத் சிட்டி கிளை. அதே போன்று தாயகத்தை பொறுத்தவரையில் சென்னை, பரங்கிப்பேட்டை, பெரம்பலூர், சிவகங்கை, பன்ருட்டி, புதுச்சேரி, குளித்தலை, பட்டுக்கோட்டை, அதிராமட்டினம், அறந்தாங்கி, புத்தாணத்தம், சித்தேன்கோட்டை, இவை இல்லாமல் இலங்கையில் நம்மிடமிருந்து உறுப்பினர்களாக இருந்து சென்றவர்களுக்காக அவர்கள் மூலமாக இலங்கையிலும் நல்லுதவிகள் செய்வதற்காக வேண்டி இலங்கை கிளை, கிளை தாயக பிரதிநிதிகள் குழு என்று பல்வேறு பிரிவுகளை அடிப்படையாக வைத்து அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த சங்கத்துடைய மூலவேர் எதுவென்று சொன்னால், இறைவன் குரானில் குறிப்பிடக்கூடிய ஆலைமுராயன் அத்தியாயத்தில் 110வது வசனமாக குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு வேத வாக்குத்தான் நமக்கு கொள்கையாக அடிப்படையாக வைத்திருக்கின்றோம். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ருஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅருஃப் வ தன்ஹான அனில் முன்கர் வ தூமினூன பில்லா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள்தான் மனிதர்களில் தோன்றிய சமூக காலத்திலெல்லாம் மிக்க மேன்மையானவர்கள். காரணம்,
நீங்கள் மனிதர்களை நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கி மெய்யாகவே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்ற அந்த குர்ஆனுடைய அடிப்படையை வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீ நேர்வழி காட்டுவது என்பது இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று அவர்கள் முத்தாய்ப்பாக முடிந்த அந்த அருங் வார்த்தையை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கொய்த்தமிழ் இஸ்லாமிய சங்கம். இந்த கொய்த்தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஆரம்ப காலத்தில் ஏறக்குறைய ஒரு 18 செயல் திட்டங்களை முன்னெடுத்து சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த சங்கம் வளர வளர அதைவிட அதிகமான பல்வேறு செயல்பாடுகளை செய்யக்கூடிய வகையிலே இறைவன் இச்சங்கத்திற்கு செய்வதற்குண்டான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். அன்பிற்கினே பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் ஈட்ட வந்த மக்கள், வாழ்வாதாரம் தேடி வந்த மக்கள், உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி நிறைய செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். அரசியல் கட்சி சார்பாக, இயக்கம் சார்பாக, ஜமாத் சார்பாக, தங்களுடைய கொள்கை சார்பாக நிறைய அமைப்புகளை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொய்த்தமிழ் இஸ்லாமிய சங்கம் அதையெல்லாம் விட ஒரு மாறுபட்ட கோணத்தில் எல்லாவற்றையும், ஒரு மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, சமயம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, அவனுடைய பொருளாதார சிந்தனை சார்ந்து, அவனுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து எதுவெல்லாம் அவனுக்கு தேவையோ அத்தனையும் உள்ளடக்கியதாக இச்சங்கத்தை, அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் இந்த சங்கம் பல்வேறு விருதுகளை அள்ளி குவித்திருக்கின்றது, பல்வேறு அமைப்புகளிலிருந்து நற்சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லிக் கொண்டே சென்றோம் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் ஐரோப்பாவில் ஒரு பெரிய விருதை, மனிதாபிமான விருதை நம்முடைய சங்கத்திற்கு அளித்திருக்கின்றார்கள். அதே போன்று கோவையில் இருக்கக்கூடிய மீடியா சவுன் வெப்டிவி கவிக்கோ விருதையும், குவைத்தில் இருக்கக்கூடிய நெட் அச்சீவர்ஸ் ஃபாரம் சிறந்த சமூக சேவை விருதையும், குவைத் தமிழோசை கவிஞர் மன்றம் தமிழ் நல்லாசிரியர்கள் விருதையும், குவைத் திண்ணைத் தோழர்கள் மையம் மார்க்கத் தோழர்கள் விருதையும், செந்தமிழர் பாசறை தாளமுத்து நடராஜன் விருதையும், தமிழோசை கவிஞர் மன்றம் சிறந்த களப்பணியாளர்கள் விருதையும், மதுரை உதவும் உறவுகள் அறக்கட்டளை டாக்டர் அப்துல் கலாம் விருதையும், மதுரை கமலாயம் அறக்கட்டளை சிறந்த சேவை அமைப்பு விருதையும் உள்ளிட்ட பல்வேறு விருதுகள், அதே போன்று சைப்பா என்ற அமைப்பு மூலான அபுல் கலாம் ஆசாத் விருதையும் நமக்கு அள்ளி தந்தது. இன்னும் இது போன்ற பல்வேறு விருதுகள், அப்துல் கலாம் பசுமை அறக்கட்டளை என்ற விருது சிறந்த சாதனையாளர் விருதை நம்முடைய சங்கத்திற்கு கடந்த வருடம் கொடுத்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நம்முடைய சங்கத்தினுடைய பெருமக்கள் செய்த அந்த சேவையின் காரணமாக, பொதுமக்களுடைய துவாவின் காரணமாக கிடைத்த விருதுகள். இச்சங்கத்தில் நிறைய ஆலிம் பெருமக்களும், அறிஞர் பெருமக்களும், பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய விருந்தினர்களாக வருகை தந்து பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி சென்றிருக்கின்றார்கள். வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் இடையிடையே அது குறித்துண்டான தகவல்கள் எல்லாம் பார்க்க போகின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக சங்கத்துடைய ஒரு குழுவை சார்ந்த ஒரு சகோதரி இப்போது நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். சங்கத்துடைய செயல்பாடுகள், அந்த குழு குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய போகிறார்கள், என்ன செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இப்போது நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். எனவே இந்த விஷயங்களை கேட்கின்ற தாங்கள் அனைவரும் இந்த சங்கத்திற்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபடக்கூடிய, இந்த சங்கத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய, இந்த சங்கத்திற்கு ஆலோசனைகளை அள்ளி வழங்கக்கூடிய, உடல் உழைப்பை தரக்கூடிய அத்தனை மக்களுக்காகவும், உலகெங்கும் வாழக்கூடிய அத்தனை மக்களும் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமாய் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, சங்கத்தினுடைய குழுவின் சார்பாக பேச வரக்கூடிய மக்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்வடை.